கம்யூனிஸ்ட் ரஷ்யாவோட உறவு கார்பரேட் இந்தியாவுக்காக உதவி, இப்படிதான் மோடி அவருடைய அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத ரஷ்யா, அது தேவை இந்தியா எங்க கூட இருந்தா போதும் அப்படின்ட்டு. எந்த அளவிற்கு ஒரு ஆழமான உறவு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? முக்கிய துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் கூட்டாக எல்லாவற்றிலும் ஈடுபடுவது என்று அந்த அளவிற்கு டீப்பாக இருந்தது அமெரிக்காவுக்கும் இந்தியாவிற்குமான உறவு. அதற்கு பிறகு நியூக்ளியர் டீல் அது பிரச்சனையானது அதெல்லாம் தெரியும். ஆனால் மோடி வந்ததற்கு பிறகு இது அப்படியே மாறியது. ஆனா அது என்ன பண்ணிட்டாரு மோடி, அவர் கார்பரேட்டுக்காக இருக்கிற பிரைம் மினிஸ்டர் தானே, அதை அப்படியே அதானி அம்பானி நரோரா அப்படின்ற ஒரு அயல்நாட்டு நிறுவனம், ரெண்டு நிறுவனத்தினுடைய நிறுவனம் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு அவங்களை இம்போர்ட் பண்ணிக்க சொல்லி அவங்க அதை சுத்திகரிப்பு பண்ணி அவங்க ஏற்றுமதி பண்ணி அவங்க நல்லா சம்பாதிச்சாங்க. இந்தியாவுக்கு எதுவும் கிடைக்கல, இந்திய மக்களுக்கு எதுவும் கிடைக்கல. அது மோடியினுடைய ராஜ்யம் அப்படிதானே, நம்மளுக்கு எதுவும் இல்லை. அதனால ரஷ்யாவிடமிருந்து வந்த பலன் எல்லாம் இவர்கள் தான் பெற்றார்கள் கூட நம்பருது. ஏன்னா ரஷ்யா வந்துட்டு பல்வேறுபட்ட விடயங்கள்ல மற்ற நாடுகளுடைய தேர்தல்கள் வந்து தலையிட்டு இருக்கு அப்படின்றது டிரம்ப்னுடைய குற்றச்சாட்டு இருக்கு. தேர்தல் முடிவுகள் இன்னும் முழுமையாவே வரல, ஏன் கால்வாசி கூட வரல, அப்பதான் வந்திருக்குது. முன்னிலையில் வகிக்கிறார்கள், முன்னிலையில் இருக்கிறது பாஜக அப்படின்லாம். அதுக்குள்ள புட்டின் வந்துட்டு போன் பண்ணி மோடிக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தொடர்களே, ரூச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். 3 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று ரஷ்யாவிற்கும் ஆஸ்திரியாவிற்கும் செல்ல இருக்கிறார். அது தொடர்பாக அவர் ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை விட்டிருக்கின்றார். இது மிகவும் அருமையான ஒரு பயணம் என்றும், இந்த பயணத்தின் போது ரஷ்யாவுடனும் ஆஸ்திரியாவுடனும் பல முக்கிய ஒப்பந்தங்கள் செய்யப்பட உள்ளன, இந்தியாவிற்கும் ரஷ்யாவுக்குமான உறவு காலத்தால் சோதிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு உன்னதமான உறவு என்றெல்லாம் சொல்லி அவர் சிலாகித்து எழுதியிருக்கிறார். அதே போல ஊடகங்கள் சொல்லும் பொழுதும் கூட ரஷ்ய பயணம் தொடர்பாக மோடி நெகிழ்ச்சி பதிவு என்றெல்லாம் சொல்லி தொலைக்காட்சிகள் கூட போடுகின்றன. உள்ளபடியே 3வது முறையாக பதவியேற்ற பிறகு அவர் திட்டமிட்டு செல்லக்கூடிய முதல் ஒரு அயல்நாட்டு பயணம் இதுதான், ரஷ்யாவுக்கு செல்வது தான். ஏனென்றால் இவர் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் G7 மாநாட்டு தலைவர்களுடைய அழைப்பிற்கிறங்க அங்கே சென்று அதில் கலந்து கொண்டு வந்தார். ஏனென்றால் G7 இந்தியா ஒரு உறுப்பு நாடு இல்லை, எனவே அது ஒரு முக்கியமான ஒரு பயணத்திட்டமாக குறிப்பிடப்படவில்லை. இதுதான் முதல் பயணம். மோடி ஆட்சிக்கு வந்த இந்த 3 முறையும் சரி, அவர் ரஷ்யாவிற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வருகிறார். அதை குறிப்பாக கவனிப்பவர்களுக்கு தெரியும், இது ஏதோ இந்த உக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகு அப்படின்றதுல, அதுக்கு முன்னாடி இருந்து அமெரிக்காவினுடைய அந்த கோபதாபங்களை எல்லாம் தாண்டி அவருடைய எதிர்ப்புகளை எல்லாம் கூட கடந்து ரஷ்யாவோட மோடி ஒரு ஆழமான ஒரு உறவை வைத்திருக்கிறார். போன முறையும் இதே போலதான், ஆட்சிக்கு 2வது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அவருடைய முதல் பயணம் ரஷ்யாவிற்கு தான் இருந்தது. அப்பொழுது ரஷ்யாவுடைய விளாடிவோஸ்டாக் நகரில் ரஷ்ய அதிபர் புட்டினும் ரஷ்ய பிரதமர் புட்டினும் இவரும் சந்தித்து பேசினார்கள். சந்தித்து பேசும்பொழுது அந்த விளாடிவோஸ்டாக் நகரத்துடைய வளர்ச்சிக்காக $1 பில்லியன் நிதி உதவியை மோடி ரஷ்யாவிற்கு அளித்தார். ரஷ்யா ஒரு பெரிய வளர்ந்த நாடு, அந்த நாட்டிற்கு இந்த நாடு உதவ வேண்டுமா அந்த நாடு கேட்டுச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொடுத்தாங்க. ஆனால் ரஷ்யாவோடு இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த உறவை வந்துட்டு இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி காலத்தில் அப்படி இருந்துச்சு. இந்திரா காந்தி பிரதமராக இருந்தவரை ரஷ்யாவோடு ஒரு ஆழ்ந்த உறவை கொண்டிருந்தார். அதுக்கு காரணம் வங்கதேச போருக்கு முன்னால் இந்தியாவிற்கும் ரஷ்யாவுக்கும் பிரஷ்னேவ் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி, நட்பு ஒப்பந்தம். அந்த நட்பு ஒப்பந்தத்தின்படி இந்தியாவை எந்த நாடு தாக்கினாலும் அந்த நாட்டை எதிரியாக கொண்டு ரஷ்யாவும் தாக்கும், இந்தியாவை பாதுகாக்கும், இந்தியாவிற்கு ஆதரவாக களத்தில் இறக்கும், போரில் இறக்கும் என்று சொன்னது. அதே போல வங்கதேச போரில் இந்தியா ஈடுபட்ட போது இந்தியாவிற்கு அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தனது 7வது கப்பற்படையை அனுப்பி வைத்தது. அந்த கப்பற்படை வங்காள விரிகுடாவில் நுழைந்தால் எங்களது கப்பற்படையும் நுழையும் என்று சொல்லி பிரஷ்னேவ் அவருடைய 14வது கடற்படையை அனுப்பி வைத்தார். இரண்டும் அப்படியே பே ஆஃப் பெங்காலுக்கு வெளியே, வங்காள விரிகுடா கடலுக்கு வெளியே 2 கடற்படையும் எதிரும் புரிதுமாக தள்ளி நின்று கொண்டிருந்தன. ஆனால் ஒன்று உள்ளே நுழையவில்லை, ஒன்று உள்ளே நுழைந்தால் இன்னொன்று உள்ளே வரும் என்கின்ற நிலை. அப்படிப்பட்ட அளவிற்கு அந்த போர்
மூண்டது. அந்த போரை அந்த போரில் ரஷ்யா இந்தியாவிற்கு உறுதியாக துணை நின்றது. இப்படியெல்லாம் கடந்த காலம். ஆனால் இதுவெல்லாம் ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு, குறிப்பாக அதிலும் குறிப்பாக நரசிம்மராவ் வந்த பிறகு, அதுக்கு பிறகு வாஜ்பாய் வந்தது, அதுக்கு பிறகு மன்மோகன் சிங் வந்தது ஆகியோருடைய காலத்தில் இந்திய அமெரிக்க உறவு தான் மிகப்பெரிய அளவிற்கு பலம் வாய்ந்ததாக ஆனது. அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் மன்மோகன் சிங் காலத்தில் தான் இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் போடப்பட்டது. அது மட்டுமின்றி இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு ராஜதந்திர பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ஒன்று போடப்பட்டது, கூட்டாண்மை ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி ஆறு முக்கிய பாதுகாப்பு உள்ளிட்ட ஆறு முக்கிய தலைப்புகளில், முக்கிய துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் கூட்டாக எல்லாவற்றிலும் ஈடுபடுவது என்று. அந்த அளவிற்கு டீப்பாக இருந்தது அமெரிக்காவுக்கும் இந்தியாவிற்குமான உறவு. அதற்கு பிறகு நியூக்ளியர் டீல் அது பிரச்சனையானது, அதெல்லாம் தெரியும். ஆனால் மோடி வந்ததற்கு பிறகு இது அப்படியே மாறியது. எந்த அளவிற்கு மாறியது என்றால், உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுடைய இன்வேஷனை ரஷ்யா தாக்கியதை கண்டிக்க வேண்டும் என்று உள்நாடுகள் எல்லாம் வற்புறுத்திய போது இந்திய ஒன்றிய அரசு அதை மறுத்துவிட்டது. எங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன செய்தீங்கன்றதுதான் தெரியும். அதனால் நாங்கள் வந்துட்டு ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு நிலைப்பாடு உங்களை போல நாங்கள் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே அமெரிக்காவையும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளையும் கண்டிக்கும் விதத்தில் ஐரோப்பிய அமைச்சர் ஜெய்சங்கர் ஒரு பதிவை எல்லாம் போட்டார், ஒரு அறிக்கையெல்லாம் வெளியில் வந்தது. நாங்கள் இதில் நடுநிலை காப்போம், எங்களுக்கு தேவை உக்ரைன் ரஷ்ய போர் நிறுத்தப்பட்டு. இவங்க நினைக்கிறதுனால வந்துட்டு நிற்காது, ஆனால் நாங்கள் வந்துட்டு அந்த போரில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இந்த போர் நிற்கணும், அமைதி ஏற்படணும் அப்படின்றதான் நாங்கள் குறிக்கோளாக வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இவங்களை நம்பி தான் அமைதி அங்கே காத்துட்ருக்குற மாதிரி இப்போ சொன்னாங்க. போச்சு, இன்னும் அந்த போர் நடந்துட்டுருக்குதுன்னு வச்சுங்க. ஆனால் அதற்கு பிரதி உபகாரமாக ரஷ்யா என்ன பண்ணிச்சு அப்படின்னா, இந்தியாவிற்கு குறைந்த விலையில் கச்சாவை விட்டுறது. ஏனென்றால் அப்போ ரஷ்யாவுக்கு வந்துட்டு ரஷ்யாவுடைய ஏற்றுமதிகளுக்கு தடை விதித்தது நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவும், இறக்குமதி செய்யக்கூடாது எதையும் ரஷ்யா கிட்ட இருந்துட்டு அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு எந்த தடையும் போடாததுனால இந்தியா வந்துட்டு இந்தியாவுக்கு குறைஞ்ச விலையில் கச்சா கொடுத்துச்சு. குறைஞ்ச விலையில் கச்சா கொடுத்துச்சுன்னா அதனால் நம்ம ஏதாவது பயன்படுறோமா மக்கள், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி குறைவாக வந்த கச்சா இது பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு $20-30 குறைச்சலா ஒரு பேரல் கிடச்சிது. வந்துருந்ததுன்னா ஒரு 30% மேலே வில குறைஞ்சிருக்கணும் இங்கே. ஆனால் அதை என்ன பண்ணிட்டாரு மோடி, அவர் கார்பரேட்டுக்காக இருக்கிற பிரைம் மினிஸ்டர் தானே, அதை அப்படியே அதானி அம்பானிக்கும் நரோரா அப்படின்ற ஒரு அயல்நாட்டு நிறுவனம், ரெண்டு நிறுவனத்தினுடைய நிறுவனம் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு அவங்களை இம்போர்ட் பண்ணிக்க சொல்லி அவங்க அதை சுத்திகரிப்பு பண்ணி அவங்க ஏற்றுமதி பண்ணி அவங்க நல்லா சம்பாரிச்சாங்க. இந்தியாவுக்கு எதுவும் கிடைக்கல, இந்திய மக்களுக்கு எதுவும் கிடைக்கல. அது மோடியினுடைய ராஜ்யம் அப்படி தானே, நம்மளுக்கு எதுவும் இல்லை. அதனால் ரஷ்யாவிடமிருந்து வந்த பலன் எல்லாம் இவர்கள் தான் பெற்றார்கள் கூட நம்பல. கம்யூனிஸ்ட் ரஷ்யாவோட உறவு கார்பரேட் இந்தியாவுக்காக உதவி, இப்படி தான் மோடி அவருடைய. அதை பற்றிலாம் கவலைப்படாது ரஷ்யா, அது தேவை இந்தியா எங்கள் கூட இருந்தால் போதும் அப்படின்ட்டு. எந்த அளவிற்கு ஒரு ஆழமான உறவு இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இந்திரா காந்திக்கு பிறகு ரஷ்யாவோடு இப்படிப்பட்ட ஒரு ஆழமான உறவை பிரதமர் மோடி வைத்திருக்க காரணம் என்னவென்றால், ஒரு பத்திரிகை செய்தி வந்தது, ஒரு ஆண்டனாவை போட்டு அந்த ஆண்டனாவுக்கு மேலே வந்துட்டு ஒரு சேட்டலைட்டை போட்டுட்டு அந்த செய்தி ஒரு பெட்டி செய்தியாக வந்துச்சு. நான் அதை பற்றி நிறைய பேர்கிட்ட விளக்கம் கேட்டால் யாரும் தரல. ஐரோப்பிய அமைச்சகத்தை சார்ந்த சிலர் அதிகாரிகள் வந்துட்டு ரஷ்யாவுக்கு போனாங்க தேர்தலுக்கெல்லாம், ஒரு தேர்தலில் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு போனாங்க, ரஷ்யா அதிகாரிகளை சந்தித்து பேசினாங்க, இந்த தேர்தல் தொடர்பான விடயங்களை அவர்கள் பேசினார்கள். இந்த விவரம் தந்தவுடன் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வந்துட்டு அப்படியே பேயறைந்ததை போல் ஆக்கிவிட்டன என்றெல்லாம் சொல்லி அந்த செய்தி வந்துச்சு. ஆனால் எனக்கு முன்னாடியே தெரியும், ரஷ்யா ஏதோ நம்ம நாட்டு தேர்தலில் ஏதோ வேலை செய்கிறாங்க அப்படின்றது தெரியும். ஆனால் அதை யாரும் மதிக்க தயாராக இல்லை. நான் எது சொன்னாலும் எடுத்தோடனே யாரும் மதிக்கலாம் மாட்டாங்க. முதல் முதல்ல ஏவிஎம் பற்றி சொன்னால் நிறைய பேர் சிரித்தாங்க, வேடிக்கைலாம் காட்டினாங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலான் மஸ்க் வர பேசணும்னு, ஓ இருக்குமோ இவர் ஒன்று சும்மா பேசலை அப்படின்ற மாதிரி இப்போ பேசுகிறாங்க. இப்போ அதான் சொன்னார் சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தான் சொன்னார், 43 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறோம், 80 தொகுதியும் உத்தரப்பிரதேச ஜெயிச்சா கூட நான் ஏவிஎம் நம்ப மாட்டேன் அப்படின்னாரு. இப்போ தான் நிறைய பேருக்கு அறிவு வந்திருக்குது ஏவிஎம் என்னன்ட்டு. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, இதை வந்துட்டு அப்படிலாம் எதுவும் பயன்படுத்த முடியாது,
இது வந்துட்டு ஸ்டாண்ட் அலோன் மிஷினு, பேட்டரி இது கரண்ட்டு கூட வந்துட்டு பேட்டரி வழியாக தான் நாங்கள் கொடுக்குறோம். அதனால் வெளியிலேருந்து யாரும் தொடர்பு கொண்டு அது உள்ளே இருக்கிற கண்டென்ட் எதுவும் மாற்ற முடியாது, மெமரியலோட என்ன மெமரியோட ஒன்றும் விளையாட முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்மளை என்ன சொல்கிறாங்க, செல்ஃபோனோட வாக்குச்சாவடிக்கு போகாது, செல்ஃபோனோட கவுண்டிங் பண்ணுற இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னாங்க. கவுண்டிங் பண்ணுறதுக்கு இடத்துக்கு ஒருத்தர் போயிட்டார், மும்பை நார்த் வெஸ்ட்டு கான்ஸ்டிடியூன்சிக்கு சபா இது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த சிவசேனா கட்சியினுடைய ஒரு பிரிவு, மோடிக்கு ஆதரவான பிரிவு, அந்த பிரிவு என்ன பண்ணிடுச்சு, அது சேர்ந்த ஒரு கேண்டிடேட் வந்து கடைசியில் 48 ஓட்டில் தான் ஜெயித்தார். நான் போனேன், உள்ளே போனேன், அந்த ஓடிபியை வச்சு பிரிச்சுட்டு நான் வேலை செஞ்சேன். நான் அவர் சொன்னார், அவர் மாதிரி வழக்கு போட்டிருக்கு, தேர்தல் ஆணையம் போலீஸும் வழக்கு போட்டிருக்கு, ஏன் செல்ஃபோனோட உள்ளே போனாருன்னு. நீங்கள் தான் சொல்கிறீங்களே, அது ஸ்டாண்ட் அலோன் மிஷினும் ஒன்றுமே தொடர்பு கொள்ள முடியாது, அப்புறம் செல்ஃபோனோட போன வேறு மேலே ஏன் கேஸ் போட்டீங்க? ஆக தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்றது தான் உண்மை. இதே போல் செயற்கைக்கோள் வழியாகவும் தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்றது தான் அந்த செய்தியினுடைய சாராம்சம். நான் இதை உள்ளபடியே நம்புகிறேன். ஏன்னா ரஷ்யா வந்துட்டு பல்வேறுபட்ட விடயங்களில் மற்ற நாடுகளுடைய தேர்தல்களில் வந்து தலையிட்டுருக்கு அப்படின்றது ட்ரம்ப்னுடைய குற்றச்சாட்டே இருக்குது. எனது வெற்றிக்கு எதிராக தேர்தல் முடிவுகளை மாற்றக்கூடிய அளவிற்கு வாக்காளர்களை செல்வாக்கு செலுத்தி மாற்றிய வேலையை ரஷ்யாவினுடைய இந்த மாதிரி ஐடி நிபுணர்கள் வைத்து செய்தது என்றெல்லாம் அவர் குற்றம் சாட்டினார். போன தேர்தலில் 2019 தேர்தலில் நான் தூர்தர்ஷனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தேர்தல் முடிவுகள் வந்துட்டுருக்குது, மணி ஒரு 10:30 இருக்கும். அப்போ முதல்ல வாழ்த்து சொன்னவர் யாருன்னா மோடிக்கு, தேர்தல் முடிவுகள் இன்னும் முழுமையாக வரல, ஏன் கால்வாசி கூட வரல, அப்போ தான் வந்திருக்குது, முன்னிலையில் வகிக்கிறார்கள், முன்னிலையில் இருக்கிறது பாஜக அப்படின்லாம். அதுக்குள்ளே புட்டின் வந்துட்டு ஃபோன் பண்ணி மோடிக்கு வாழ்த்து சொல்லிட்டார், வாழ்த்து வெற்றிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு. இது அங்கிருந்த போதே கேட்டேன், எப்படி இவருக்கு மட்டும் ரொம்ப தனியாக தெரியுது, மீண்டும் மோடி தான் வந்துட்டு பதவிக்கு வருவார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். என் கூட பாஜகவினுடைய கரு நாகராஜன்லாம் இருந்தார். என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த உறவு இப்படியான விடயங்கள் எல்லாம் ஏன் வெளிப்படையாக பேசப்படவில்லை என்பது தான். அரசால் இல்லை, தேர்தல் ஆணையத்தால் இல்லை, ஊடகங்களால் இப்படி போயிட்டு வந்ததெல்லாம் யாருக்குமே தெரியாதா? தெரியாமல ஒரு செய்தி ஒன்று போட்டாங்க, ஆக இருக்கு விஷயம். ஸோ அதை ஹானர் பண்ணுறதுக்காக போகிறார். இப்போ பாருங்க, போகும்போது ரஷ்யாவுக்கு போயிட்டு ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய அளவிற்கு ஒப்பந்தங்களை எல்லாம் கொடுப்பாரு, எனர்ஜி இராணுவம் எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்திருக்கிறது. ஸோ எல்லாத்துக்கும் ஒப்பந்தம் போடுவார், ரஷ்யாவை குளிர்விப்பார் மோடி, ரெண்டு பேரும் கட்டி பிடிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு செய்தியை கொடுப்பாரு, அந்த செய்தியை உற்று படிங்க, நிறைய விஷயம் இருக்கும் அதில். ரஷ்யாவை எந்த அளவுக்கு இவர் நேசிக்கிறாரு, எந்த அளவிற்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறாருன்ற விடயங்கள்லாம் இருக்கும். எதற்காகன்றது கொஞ்சம் ஆழமாக போயிட்டு நீங்கள் சிந்திச்சிங்கன்னா, ஏதோ சம்திங் பியாண்டு, அதாவது சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் தாண்டி அதற்கு அர்த்தம் உள்ளது என்கின்ற விவரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எனவே இந்த முறை தேர்தல் வெற்றி பெற்றவுடன் முதல் முறையாக முதல் கட்டி நாடாக அவர் ரஷ்யாவுக்கு போகிறார், அப்புறம் ஆஸ்திரியாவுக்கு வர்றார். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணத்தை மோடி மேற்கொண்டிருக்கிறார். இந்த பயணத்தில் என்னென்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன, என்னென்ன பேசப்படுகின்றன, இந்த பயணத்திற்கு பிறகு மோடி என்ன இந்த ஒப்பந்த இந்த பயணம் குறித்து சொல்லப்படுகிறார், இதையெல்லாம் ஆழ்ந்து கவனிப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.